நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ ரியல்மி பிராண்டோட ரியல்மி நார்சோ 30 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல். இந்த 5G மொபைல் எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இதை வாங்கலாமா, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, மற்ற மொபைலில் கம்பேர் பண்ணுறப்ப இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரியல்மியோட நார்சோ 20 ப்ரோ 20 ஏ அப்படிங்கிற எல்லா மாடலையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மியோட நார்சோட 30 ப்ரோ அப்படிங்கிற ஒரு 5G மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்டில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB ப்ளஸ் 64GB. இது வந்து ரேட்டு 16,999 ருபீஸு. 8GB ப்ளஸ் 128GB வந்து பார்த்தீங்கன்னா 19,999 ருபீஸு. இது மட்டும் இல்லை, ரெண்டு கலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வரு. ஃபஸ்ட்டாக இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.5 இன்ச்சுக்கு ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான், ஆம்லெட் அப்படிங்கிறது கிடையாது, வெறும் எல்சிடி டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதோட 2400x1080 பிக்சலும் வந்து வந்திருக்கு. இதில் 120Hz வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல வந்து எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து 120Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்டு சிம் போடுறதுக்கான ட்ரை போன்றவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் கார்டு அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் மெமரி கார்டு அப்படிங்கிறது 256 வரைக்கும் நல்லா போட்டுக்க முடியும். இதில் பவர் பட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது ரைட்டில் சைட் மோடில் வந்து வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்பீடாக இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு இதில் எதுவும் இல்லை. மொபைலோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, அப்புறம் ஸ்பீக்கர், இந்த மொபைலுக்கான ப்ரைமரி மைக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 194 கிராமு, ரொம்பவே வெயிட்டாக தான் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ வெயிட் இருக்குது ஏன் அப்படிங்கிறது தெரியலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கரோட டைமண்ட் சிட்டி 800U அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G மொபைல். 5G வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சிம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரியல்மியோட X7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேருந்து எடுத்து தான் இதில் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வரலை. ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன லாக், அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப சின்ன சின்ன லாக் அப்படிங்கிறது ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பீக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டால்பி அட்டமஸ் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது. இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப லவுடாக இல்லை, ரொம்பவே வந்து கம்மியான சவுண்டில் தான் எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயின் கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48MP வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பேக் சைடில் 3 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 16MP வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து F2.1 அப்ரோச்சரில் வந்து இருக்குது. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு டிவைஸில், அதாவது ரியல்மிலே உள்ள வேறு டிவைஸ்லேருந்து கலட்டி அப்படியே இதில் மாற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா இதே கேமரா தான் கொடுக்குறாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா 30W கொண்ட ஒரு பவர் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. 5000mAh கொடுத்துருக்கனால இன்னொரு உள்ள ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறோம், நமக்கு வந்து வெறும் 30W வந்து கொடுக்குறாங்க. 65W அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கலாம். இது என்னோடய சஜஷனு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். 65 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படிங்கிறது ஆயிருதான். அப்படியே ஃபோனை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தோம் அப்படின்னா 25 நாள் அப்படியே இருக்குமா? எதுக்கு நாங்கள் அப்படி வச்சுக்கணும்னா நான் கேட்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஓவரால் ஸ்பெக்கில் வந்து இந்த மொபைல் 16,999 இந்த டிவைஸ் ஒர்த்தபுளாக இருக்குமான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள நிலைமைக்கு இந்த டிவைஸ் வந்து ஒர்த்தபுள் இல்லை. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம், அந்த அளவுக்கு ஸ்பெக் இருக்கணும், அந்த அளவுக்கு எதுவுமே இவங்க கொடுக்கல. இதோட அதிகமான ஸ்பெக்கை வச்சு கம்மியான ப்ரைஸ்லாம் இதே கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதை மட்டும் ஏன் இன்னும் கம்மியும் பண்ணலை ரேட்டு, ஆனால் ஸ்பெக்கும் வந்து கம்மியாக இருக்குது, என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியலை. நீங்கள் ஒரு 5G மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் இப்போக்கி எடுக்க வேணாம். என்னோடய சஜெக்ட் இதுதான்.
ஓகே நண்பா, ரியல்மியோட நார்சோ 30 ப்ரோ 5G மொபைலை பற்றி ஓவராலாக என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.